தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் முதலமைச்சர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எழுச்சி ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் சென்னை மாநகராட்சி வளாகத்தில் முதலமைச்சர் கவனத்தை ஈர்த்திடும் வகையில் சத்துணவு ஊழியர்களின் நீண்ட நாள் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை கொண்டே நிறைவேற்றிடக் கோரி மாவட்ட செயலாளர் ஏழுமலை தலைமையில் எழுச்சி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் கனிமொழி வரவேற்பை நிகழ்த்தினார். மாவட்ட இணை செயலாளர் தமிழ்கொடி கோரிக்கை விளக்க உரை அளித்தார். நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர்கள் மாலதி, வரதராஜன், மாவட்ட இணை செயலாளர் சரவணன், மாவட்ட தலைவர் முத்துலிங்கம், மாவட்ட துணைத் தலைவர் முருகன், முன்னாள் மாநில செயலாளர் சுபந்தி, மாநில செயற்குழு வேளாம்பிகை, தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் சொர்ணம் மற்றும் பூபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார்கள். மாவட்ட பொருளாளர் சிவகுமார் நன்றி உரை நிகழ்த்தினார். மேலும் இதில் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களின் வாழ்வாதாரத்தை முன்வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டின் முதல்வரே, மாண்புமிகு முதல்வரே, அமல்படுத்து நாளை உணவு திட்டத்தை சத்துணவு ஊழியரை கொண்டு நடைமுறைப்படுத்து தமிழக அரசு நிறைவேற்று சத்துணவு ஊழியர்கள் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்று நிறைவேற்ற மறுப்பாயான தீவிரமாகும். ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் மாவட்ட செயலாளர் கேசவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் கால வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் சத்துணவு திட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை முழு நேர அரசுடையராக்கி வரையறுக்கப்பட்ட ஊதியத்தை வழங்குவோம் என்றும் திட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு ஓய்வு பெறுகிற போது ஒரு வரையறுக்கப்பட்ட பென்ஷனை வழங்குவோம் என்று தேர்தல் காலத்தில் வாக்குறுதி தந்தார்கள். ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டு காலம் நிறைவேறக்கூடிய சூழலில் இன்னமும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருப்பது என்பது வருத்தத்தை அளிக்கிறது. அதே நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் செப்டம்பர் 15 மதுரையில் காலை உணவு திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை தமிழ்நாடு சத்துணவு சங்கம் மனதார வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. அதே வேளையில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் உள்ள சத்துணவு ஊழியர்களுக்கு இந்த காலை உணவு திட்டத்தை வழங்கி கூடுதலாக ஒரு மையத்திற்கு 5000 ஊதியம் வழங்குவோம் என்று நேற்றைய தினம் பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது. ஆனால் சத்துணவு திட்டத்தில் ஏற்கனவே இந்த திட்டத்தை சிறப்பாக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில், பல்வேறு பணி சுமைகளுக்கு மத்தியில், பல்வேறு நிதி நெருக்கடிக்கு மத்தியில் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற சத்துணவுகளை கொண்டே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பட்டி தொட்டிகளில், ஒன்றிய கிளைகளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய கவனத்தை ஏற்கக்கூடிய வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்று சென்னையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய நிர்வாகிகளை அழைத்து பேசி முறையாக காலை உணவு திட்டத்தை சத்துணவுகளை கொண்டே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து இந்த அரசாங்கத்திற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். தமிழ்நாடு சத்துணவு ஓய்வு பெற்ற சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆர் கேசவன்.